எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவிலே நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தொட்டதெல்லாம் துளங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் என்ன நேரம் அப்படின்னு பார்ப்போம் அந்த நேரம் உருவாவதற்கான வரலாறு என்ன அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செஞ்சால் நமக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நாம் எல்லாருமே ஒரு காரியத்தை செய்யும்போது முக்கியமா முக்கியமாக பார்க்கறது நல்ல நேரம் யமகண்டம் ராகுகாலம் இதெல்லாம் பார்ப்போம் ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த குளிகை நேரம் அப்படிங்கறத என்னனே தெரியாமல் இருக்கு இந்த குளிகை நேரங்கிறது ரொம்பவே விசேஷகரமான ஒரு நேரம் அற்புதமான குளிகை நேரம் உருவாவதற்கான வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது ராவணனுடைய மனைவி மண்டோதரி கருவுற்றிருக்கிறாள் அவனுக்கு எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் இந்த ஜகத்தினை ஆளும் என்று அசுர குரு சுக்கராச்சாரியாரிடம் ராவணன் ஆலோசனை கேட்க அதுக்கு சுக்கராச்சாரியார் எல்லா கிரகங்களும் ஒரே நேரத்தில் இருக்கும் சமயத்தில் குழந்தை பிறந்தால் குழந்தை ராஜாதிபதியாக வருவான் என்று சொல்கிறார் ஆனால் அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு வருவதற்கு சாத்தியமில்லை என்றும் சுக்கராச்சாரியார் சொல்றாரு ராவணன் என்ன பண்றான்னா எல்லா கிரகங்களையும் அதாவது ஒன்பது கிரகங்களையும் சிறையில் அடைத்து விடுகிறான் அதில் சுக்கராச்சாரியாரும் ஒருவர் மற்ற எட்டு கிரகங்களும் சுக்கராச்சாரியார் வன்மையாக கடிந்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் மண்டோதரிக்கு வயிற்று வழிதான் அதிகமாகிறதே தவிர குழந்தை பிறக்கவில்லை இதனால் கோபமுற்ற ராவணன் ஒன்பது கிரகங்களையும் அழிப்பதற்கான வேலையை துவங்குகிறான் இதை அறிந்த சுக்கராச்சாரியார் நம்மை காத்துக்கொள்ளவும் மண்டோதரிக்கு குழந்தை பிறக்கவும் ஒரு வழி இருக்கிறது நம் ஒன்பது கிரகங்களின் ஆதிக்கம் இல்லாத ஒரு நேரத்தை உருவாக்கி அந்த நேரத்தில் மண்டோதரிக்கு குழந்தை பிறக்க செய்வோம் நம்மளையும் காத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு அதன்படியே சனீஸ்வரர் அவருடைய மனைவி சிரேஷ்டா தேவிக்கு தன்னுடைய ஞான திருஷ்டியால் ஒரு குழந்தையை வழங்குகிறார் அந்த குழந்தைக்கு பேர் தான் குளியை அப்படின்னுட்டு பேரு அந்த குளியை பிறந்த உடனேயே ராவணனின் மனைவி மண்டோதரிக்கு குழந்தை பிறந்து விடுகிறது அவன் பாத்தீங்கன்னா மேகநாதன் அப்படின்னு அழைக்கப்பட்டான் இதன் காரணமாக ராவணன் மனம் மகிழ்ந்து ஒன்பது கிரகங்களையும் விடுதலை செய்கிறான் ஒன்பது கிரகங்களும் குளியை என்ற குழந்தைக்கு ஒரு வரத்தினை அளிக்கிறது இந்த குளியை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பகல்லையும் இரவிலும் ஒரு நாளிகை நேரம் இருக்கும் இந்த நேரத்துல நீங்க எதை செஞ்சாலும் அது வெற்றியடையும் இந்த காலத்துக்கு பேரே காரிய விருத்தி நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த காரியம் மறுபடியும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை குளிரி நேரத்துல செய்யலாம் உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா அதை குளிகை காலத்துல செய்யலாம் யாருகிட்டயாவது கடனை நீங்க திருப்பி கொடுக்குறீங்கன்னா அதை குளிகை காலத்துல திருப்பி கொடுக்கலாம் இந்த அபசகுணமான காரியங்கள் வீட்டில் யாராவது இறந்து போயிட்டா அவங்கள குளிகை நேரத்தில் சவத்தை எடுக்க மாட்டாங்க ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த வீட்டில் தொடர்ச்சியாக ஏதாவது அபசகுணம் நடக்கும் அப்படின்னுட்டு அதே மாதிரி குளிகை நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு கடனை கொடுக்காதீங்க மற்றவங்க கிட்ட இருந்து நீங்க கொடுத்த பணத்தை குளிகை நேரத்தில் வாங்கிக்கலாம் பட் நீங்க கொடுக்காதீங்க இன்னும் நான் சுருக்கமா சொல்லணும்னா எந்தெந்த காரியம் மறுபடியும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை குளிகையில் செய்தால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் மற்றும் அந்த காரியம் மீண்டும் மீண்டும் நடக்கும் இந்த ரகசியம் அறிந்து நீங்கள் அனைவரும் குளிகை காலத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்